ஆப்பிள் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு சைட் லோடிங் ஃபீச்சர் வந்து வந்திருக்கு யூரோப்பியன் யூனியன்ஸ்க்கு அது என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஆல்சோ பாத்தீங்கன்னா இருக்கு நியூ அப்டேட்ஸ் என்ன நீங்க இன்ஸ்டால் பண்ணலாமா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பேட்டரி எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் மார்ச் நைட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஒன் ஜிபி வருது இது வந்து மற்றவங்களுக்கு ஆகலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு மோடம் அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்றது ரெக்கமெண்ட் இப்போ சைட் லோடிங் அதை பற்றி பேசலாம் யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆப்பிள் பண்ணுறதுலேருந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து சைட் லோடிங் அப்படின்றது வந்து ஆப்பிள் இந்த செவன்டீன் பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் யூரோப் இருந்திங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து இந்தியா அப்படின்றதுனால பெருசாக அதை பற்றி பேசல இந்த ஆப் ஸ்டோரில் இருக்க ஆப்ஸ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் நம்மளால் இந்த ஐஃபோன்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் இப்போது யூரோப்பியன் யூனியன் போட்ட சட்டனால் அந்த சைட் லோடிங்கிறது வந்துருச்சு அது மூலமாக பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேம்ஸ் ஃபோர்ட் நைட் அதெல்லாம் இப்போ நம்மளால் விளையாட முடியாது அது எல்லாமே வந்து விளாட்ற மாதிரி வந்துடும் ஸோ யூரோப்பியன் யூனியன் அவங்களுக்கு பண்ணுறது வந்து நல்ல சேஞ்ச் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து சஃபாரி தான் மெயின் ப்ரௌசராக இருக்குது அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ நம்ம ஈரோப்ல இல்லாதனால இந்த ஃபீச்சர்ஸ் வந்து வரல யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் இந்த ஃபீச்சர் வரல போக போக மேபி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டு வரலாம் ஓகே நமக்கு வந்த நியூ ஃபீச்சர்ஸ் பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி பேஜுக்கு போயிடலாம் ஸோ பேட்டரி பேஜை ஃபுல்லாவே வந்து மாத்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பேட்டரி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துருக்கும் வேற இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி உள்ள போனோடனே உங்களுக்கு பேட்டரி எல் அதுக்கப்புறம் சார்ஜ் ஆப்டிமைசேஷன் அதெல்லாம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே இப்போ இதில் இன்டெப்தா பேசுவோம் ஸோ பேட்டரி ஹெல்த் அப்படின்னும் போது அதை கிளிக் பண்ணா இப்போது உங்களோட பேட்டரி ஹெல்த் நார்மலாக இல்லையா அப்படின்றது வந்து சொல்லும் நம்மளோட பேட்டரி ஹெல்த் நார்மல் தான் ஏன்னா எயிட்டி கீழே வந்தால் தான் சர்வீஸ் அப்படின்றது வரும் ஸோ இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எனக்கு ஒன் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு நான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் பண்ண ஆரமிச்சுட்டேன் அதனால குறைஞ்சிருச்சு நைன்ட்டி நைன் ஆயிடுச்சு ஸோ இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சைக்கிள் கவுண்ட் அப்படின்றது ஒரு சைக்கிள் ஜீரோ டூ ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு சைக்கிள் அது எவ்வளோ அப்படின்றது வேறு இடத்துல செட்டிங்ஸில் காமிச்சிருந்தது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் கவுண்ட் இங்கேயே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட் ஃபஸ்ட் யூஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல காமிச்சிருந்தது அதை வந்து இப்போ நம்ம பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இப்படி இருந்தது வெறும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மட்டும் காமிக்கிற மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாறி இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே எல்லாமே பேட்ரி எல்லாமே ஒரே இடத்துல வந்து போட்டது ரொம்பவே நல்ல விஷயம் இது இல்லாமல் ஆப்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேட்ரி அபோட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீனில் வந்து கொடுத்துருக்க பேட்ரி இன்னுமே நல்ல பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் யூஸ்வலி ஐநூறு சைக்கிளுக்கு எண்பது கீழே வர ஐஃபோன் பேட்டரி இந்த வாட்டி ஆயிரம் சைக்கிளுக்கு மேலே போனால் தான் எயிட்டி கீழே வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எயிட்டி கீழே வரத்து அப்படின்றது நம்ம ஒரு ஒருத்தவங்களும் யூஸ் பண்ணுறத பொறுத்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் அடிச்சு யூஸ் பண்ணாலும் டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் மேலே தான் அது வந்து எயிட்டி கீழே வரும் அண்ட் எயிட்டி கீழே வந்தாலே உங்களுக்கு பேட்டரி நல்லா இல்லைனா மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க வந்தாலே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க சேஞ்ச் பண்ணுறதும் பண்ணாமல் யூஸ் பண்றதும் நம்மளோட விஷயம் ஸோ இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாவே மாற்றினது சூப்பராக இருக்கு இதுதான் பேட்டரி சட்லேருந்து அவங்க கொடுத்த நியூ அப்டேட் ஃபார் ஐஓஎஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பார்ட்ஸ்க்குன்னு சொல்லலாம் இந்த ஏர்பாட்ஸ் அப்படின்னும் போது இதை நார்மலாக ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஐபேடுக்கோ வேறு ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம்க்கு போகும்போது மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணாலும் இனிமேல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஏர்பாட்ஸ் த்ரீயை வந்து நான் என்னோட விண்டோஸ் லேப்டாப்போட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ விண்டோஸ் லேப்டாப்போட கனெக்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா சேர் பார்ட்ஸ் த்ரீ இன் யூஸ் வித் அதர் டிவைஸ் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க ஸோ இந்த அப்டேட் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்பிளோட சிஸ்டமில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட கனெக்ட் ஆனால் மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் வரும் இப்போ வந்து அதர் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஆர் விண்டோஸில் கனெக்ட் ஆனால் கூட இந்த இன்ஃபர்மேஷன் வருது ஸோ பார்த்தீங்கன்னா நியூ எமோஜிஸ் வந்து ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூனிகோட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றவங்க எமோஜி கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டெலாம் வந்து அதை அடாப்ட் பண்ணுவாங்க ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த புதுசாக சிக்ஸ் நியூ மோஜஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆரிசான்லி ஹெட் ஷேக்கிங் வெர்டிகலி ஃபீனிக்ஸ் லைம் ப்ரௌன் மஷ்ரூம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் சென் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நாலு நியூ ஃபேமிலி மோஜஸ்ஸும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இனிமேல் ஐ மெசேஜில் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஐ மெசேஜில் சேட் பண்ணுறீங்க அப்போது அவங்க இதை அமிச்சாங்கன்னா நீங்க ஐஒஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர்ல இருந்தாதான் வரும் இல்லைனா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வரும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா ஐஒஎஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகே ஐ மெசேஜ் அப்படின்னு பேசும்போது ஐ மெசேஜ்ல புதுசா பிக்யூ த்ரீ அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் என்கிரிப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த என்கிரிப்ஷன் இதில் கொண்டு வந்தது மூலமா லெவல் த்ரீ செக்யூரிட்டியை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஐ மெசேஜை இன்னுமே வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி அது செக்யூர் தான் பட் இந்த பிக்யூ த்ரீ அப்படின்ற செக்யூரிட்டி ஆட் பண்ணனால இன்னுமே வந்து அதை செக்யூராக்கியிருக்காங்க ஐ மெசேஜில் பிக்யூ த்ரீ வந்தனால என்ன நடக்குது அப்படின்றத பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்க வந்து டயக்ராம்லாம் போட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சோ எப்படி வந்து அவங்க செக்யூராக அந்த மெசேஜை ஐ மெசேஜ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க சோ பிக் கியூ த்ரீ அப்படின்றது இன்னும் செக்யூர் ஆக்கிடுச்சு ஐ மெசேஜ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிரியில ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க மெசேஜிங் வித் சிரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீட் மெசேஜஸில் ஆட் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த ஆட் லாங்குவேஜஸில் நிறைய லாங்குவேஜ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சே சப்போஸ் இப்போ நம்ம வந்து இட்டாலியன் அப்படின்னு வச்சிட்டோம்னா இப்போ மெசேஜ்ல வர இட்டாலியன் வேர்ட்ஸும் இது வந்து சேர்த்து படிக்கும் ஸோ இது மாதிரி இப்போதிக்கு இவ்வளோ தான் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க இன்னிமே வந்து லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை தான் வந்து ரீட் பண்ணும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீட் மெசேஜஸில் இவ்வளோ லாங்குவேஜஸும் சப்போர்ட் பண்ணுறது புதுசு ஐஒஎஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபோரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் சீரிய நிறைய யூஸ் பண்ணுவீங்க நிறையா லாங்குவேஜஸில் வந்து ஜெர்மன் அந்த மாதிரி லாங்குவேஜஸில் உங்களுக்கு யாராச்சும் அனுப்புற மெசேஜ் ரீட் ஆகும்னா கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளை யாரும் அப்படி யூஸ் பண்ண மாட்டோம் இன் கேஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன்ன்றது ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்கோர்ட்ல இருக்கும் இது வந்து லாஸ்ட் டைம் ஐஒ செவன்டீன் பாயிண்ட் த்ரீல வந்து நியூ ஃபீச்சர் அதை வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுல நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஃபெமிலியர் லொக்கேஷன்லையே நம்ம ஃபோனை திருடு போயிடுச்சுன்னா அப்போ வந்து இந்த ஃபீச்சர் ஒழுங்காக வேலை செய்யாது இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து அவங்க மாற்றணுன்ற மாதிரி ஆல்வேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ ஆல்வேஸ் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா எப்பவுமே வந்து இது உங்களுக்கு கேட்கும் ஸோ இதுல வந்து அவே ஃப்ரம் ஃபெமிலி லொக்கேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்றதை மாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டிலே வந்து பெமிலியா லொக்கேஷனில் நடக்காது இப்போ ஆல்வேஸ் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இந்த செக்யூரிட்டி டிலே வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபேஸ் ஐடி கேட்கும் டிலே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃபேஸ் ஐடி கேக்கும் சோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் இதுல போயிட்டு ஆல்வேஸ் வந்து வேணா மாற்றிக்கோங்க நீங்க வந்து ஃபெமிலியராக போற லொக்கேஷனில் உங்க போன் திருட்டு போயிடும்னு பயந்திங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகாம போகாது இப்போ ஆல்வேஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆக போகுது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சோ அத வந்து இங்க நீங்க ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்குலாம் அந்த பயமே இல்ல சோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா நியூ விஜெட் வந்து இந்த ஐஒ செவன்டீன் பாயிண்ட் ஃபோரில் வந்திருக்கு இது பேர் வந்து சிட்டி விஜட் ஆல்ரெடி கிளாக்ஸ் வந்து நிறைய இருக்கு அதுல இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த விசிட்டில் எடிட் விசிட் கொடுத்திங்கன்னா உங்களோட சிட்டி கேட்கும் இப்போ நான் வந்து சென்னைன்னு கொடுத்துருக்கேன் சென்னையில் ரெண்டு நாற்பதாவது நைட்டு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி அது வந்து பிளாக் கலரில் இருக்குது இதே டே வந்துச்சுன்னா டேவாக மாறிடும் இந்த மாதிரி நீங்கள் எந்த சிட்டியோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த சிட்டிக்கான டே ஏற்ற மாதிரி அந்த லைட் வந்து மாறும் ஸோ இப்போ வந்து நைட் டைம் அப்படின்றதுனால பிளாக் கலரில் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்காச்சும் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலர் பேக்ரவுண்ட் தான் வரும் அதை வந்து ரொம்ப வசம் கழித்து வந்து ஆப்பிள் மாற்றிருக்காங்க இப்போ வந்து நம்ம கால் பண்ணோம்னா அது வந்து நீங்கள் என்ன வால் பேப்பர் வச்சிருக்கீங்களோ அந்த பேக்ரவுண்ட் வந்து வந்துடும் இது வந்து எப்போ ஒர்க் ஆகுனா நீங்கள் ஆப்பிள் ஐடியில் போட்டோ வைக்காதவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரே கலர் வந்திருந்தது இது வரைக்கும் இப்போ ஐ செவன்டீன் பாயிண்ட் ஃபோரில் நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்களோ அதே பேக்ரவுண்ட் வர மாதிரி பண்ணிட்டாங்க ரொம்ப வசம் கழித்து அந்த போரிங் கிரே கலர் வந்து மாற்றிருக்காங்க ஆப்பிள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் செட் பண்ணுறது ஸோ வால் பேப்பர் அப்படின்றத

இனிமேல் அதை வந்து நீங்கள் பண்ண தேவை இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய தொல்லையாக இருந்தது ஏன்னா எப்போவுமே நான் பிளராக வைக்க மாட்டேன் இந்த மாதிரி வாழ்வது தெரியணும்னு தான் வைக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து அதை பிளர் பண்ணிங்கன்னா இருக்காது பட் அந்த இதை வந்து இப்போ ஆப்பிள் வந்து சரி பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஸோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்னும் போது செவன்டீன் பாயிண்ட் ஃபோரில் என்னென்ன செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஆப்பிள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்கை வந்து நீங்கள் போய்க்கோங்க இந்த லிங்க்கில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பண்ணாங்கன்னு ஆல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க நிறையா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அக்சஸபிலிட்டி கேர்னல் ஆர் சஃபாரி பிரைவேட் ப்ரௌசிங் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து செக்யூரிட்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆட் ட்ராப் அந்த மாதிரி இடத்துலையும் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா அந்த வெப்சைட் வந்து பாருங்கள் ஸோ ஓகே இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நேரமும் யூஸ் பண்ணியாச்சு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஸோ பர்ஃபாமன்ஸ் அப்படின்னும் போது ரொம்பவே ஸ்மூத்தாயிருக்கு ஃபோனு அப்படின்னு சொல்லுவேன் இதில் மெயினாக பக் ஃபிக்ஸஸ்லாம் நடந்திருக்கு அதை பற்றியும் பேசுவோம் பட் பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னும்போது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது எனக்கு ஒரு விதமான லேக்குமே தெரில செவன்டீன் பாயிண்ட் த்ரீ விட ஸ்மூத்தாக இருக்குது கண்டிப்பாக ஒரு ஃபைவ் பர்சன்டேஜாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியுது ஆப் லோடிங்ஸ்லாம் வந்து இப்போ வந்து டக்கு டக்குன்னு நடக்குது ஸோ எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் பர்ஃபார்மன்ஸ் தார் மாறாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக இதை வந்து டவுன்லோட் பண்ணணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னும் போது நோட்டிஃபிகேஷன் பக் வந்து இருந்தது இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன் இயர் முன்னாடி இதை மாற்றினாங்க ஸோ அந்த ஒன் இயராக வந்து இங்கே நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு நம்ம மேலே தள்ளிட்டு மறுபடியும் கீழே தள்ளும் போது அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்படியே ஹேங் ஆகும் இப்போ வந்து அதை கிளியர் பண்ணிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது அது போனதே பாதி பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பிஃபோர் பக் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது பக்காவாக கிளியர் ஆகிடுச்சு இப்போ அந்த பக் வரலாம் நான் நிறையா செக் பண்ணிட்டேன் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபைன் மே ஆப்பில் காண்டாக்ட் பிக்சர் வந்து சம்டைம்ஸ் வராமல் இருந்தது அது வந்து இப்போ வந்து அந்த பக் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க கான்டாக்ட் பிக்சர் வந்து வருது அண்ட் சிம் யூஸ் பண்ற இடத்துல வந்து பிரைமரி வந்து செகண்டரியா மாறது செகண்டரி வந்து பிரைமரியா மாறுறதுன்னு சம் பீப்புக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் இஷ்யூ வந்தது அந்த பக்கையும் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்க பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா பேட்டரி லைஃப் பத்தி பெருசா கமெண்ட் பண்ண முடியல ஃபோன் வந்து வார்ம் ஆகுதான்னு கேட்டா எனக்கு வார்ம் வந்து கம்மியாக தான் ஆகிடுச்சு எனக்கு அவ்வளவா வார்ம்னஸே தெரியலசிவா கூட யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வார்ம் வந்து ஆகலை ஓகே இப்போ நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு லைட்டாக ஹீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த அப்டேட் இன்ஸ்டால் ஆகி அது செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து ஒரு மேஜர் அப்டேட் ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ஒரு டூ டு த்ரீ டேஸ் ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஃபை டேஸாவது டைம் கொடுத்து பாருங்க ஏன்னா அது வந்து பேக்ரவுண்டில் நிறையா ப்ராசிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சரி பண்ணும் ஸோ வாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஆகாது அப்படி ஆச்சுனாலும் அது இன்டர்னல் ப்ராசஸிங் எதாவது நடந்துருக்கலாம் அது எதாவது சரி பண்ணலாம் ஏதாவது வேலை நடந்துருக்கும் அது கொஞ்சம் டைம் கொடுங்க செட்டிலாக அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பக்கம் ஆயிடும் அண்ட் ஃபாஸ்ட் ஆயிருக்கு செம்ம ஸ்னாப்பியா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போதான் ப்ரோமோஷன் வந்து இன்னுமே நல்லா தெரியுது எனக்கு ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் நீங்க அப்டேட் பண்ணலாமா அப்படின்றத பத்தி பேசினா கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஆப்ஸ்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் பேட்டரி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு புது ஐஃபோன் வச்சுருந்திங்கன்னா ஃபிஃப்டீன் சீரீஸில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த பேஜுக்கு வரது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ எம்ஓஜிஸ் அண்ட் இந்த புது விஜட் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஐ மெசேஜ் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் முதல்ல பண்ணி ஆகணும் ஏன்னா இன்னுமே செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உங்களோட மெசேஜ்லாம் இன்னுமே வந்து செக்யூராக தான் போகும் இனிமேல் ஸோ அதுக்காகவே வந்து நான் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் ஐஒஎஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் பீட்டா வேர்ஷனே வந்து செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்றது தான் டாக்ஸு ஸோ ஸ்டேபிளான ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ் சி யூ இன் அ நியூ வீடியோ ப பாய்